हेलो फ्रेंड्स, वेलकम टू रीमास किचन। इनकी नम्बर पाकपो पालाडे एपड़ी वेपी नुकन पाकल मासमा स्टोर पड़ी वचर पालाड पसुपाल पालाडा फ्रीजर मूणु मण ना वे वे और मिक्सि जार पालाड पत्ल पन्न ईस् क्यूब्स आड पड़ के आड पड़ी ना अरेक இது 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். நல்லா அரைச்சு எடுக்கலாம். இப்போ பட்டர் கொஞ்சம் தனியா வந்துரும். இந்த மாதிரி இப்போ பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இத வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அந்த தண்ணியில உள்ள பட்டர் எல்லாத்தையும் எடுத்துறலாம். இது வந்து 150 கிராம்ஸ் இருக்கு அந்த பட்டர். உங்களுக்கு இந்த பட்டர் யூஸ் பண்ணனும்னா நீங்க ஃப்ரீசர்ல வச்சு பட்டராவே யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுல இருந்து எப்படி நெய் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு pan வச்சுக்கங்க. அதுல இருந்து 150 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. கொஞ்சம் லைட்டா கொதி வரட்டும். इतवर चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ेंगे मरकाम बेल आइकॉन क्लिक पड़ूंगा कुद बटरे वो ना मिक्स पड़ी विटिकटेको इत व ना गोल्डन ब्राउन कलर आगे ना मार्ग वे मिक्स पड़ी विटिकटेको इे मेतड पैकेट पाल आडल आड़ वो फ्रीजर ना साफ्ट आन मिक्स अरेकन मिक्स पड़िकेना कलर कुछ कुछ चेंज आटे सिम वे मिक्स पड़ा कुछ टाइम और अंजल पत् निषं वे आगे ना मिक्स पड़ी विजम कलर चेंज आ बटर वो ना करेज लाइटा नई वंटक நல்ல ब्राउन कलर ஆகற வரைக்கும் mix பண்ணிட்டே இருங்க। ஒரு லிட்டில் பிஞ்ச் salt ऐड பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜ்ல। பாருங்க நெய் நல்லா ரெடி ஆயிருச்சு। இது கொஞ்ச நேரம் mix பண்ணிக்கங்க। நல்ல ब्राउन कलर ஆயிடுச்சு। இப்போ இதல முருங்கக்கீரை ஆட் பண்ணிக்கங்க। முருங்கக்கீரை ஆட் பண்ணிட்டு அரை செகண்ட்ல இருந்து 1 செகண்ட் வரைக்கும் தான் கேஸ் ஸ்டவ் ஆன்ல வச்சிருக்கணும். ஏனா நல்ல முருங்கக்கீரை வந்து தீஞ்சிடும். இது இந்த ஹீட்லயே வந்துட்டு முருங்கக்கீரை நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். இப்போ கீரை தனியா நெய் தனியா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கீரை வந்து சாதத்துல கூட போட்டு சாப்பிடலாம். இப்போ நெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு 100 கிராம்ஸ்லேருந்து 120 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.